தேவையிலே கருத்து கொண்டோம் பணம் தீர்த்த விவசாயம் என்கின்ற அந்த நாடகத்தினை இதோ உங்களுக்காக விவசாயி நம்ம கோடியார் அவரும் அவர் மனைவியும் ஆண்டவா முதல்ல எங்கட பிரதேசத்தில இருக்க எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அப்பா ஏனெண்டா கடவுளே அவங்களால மட்டும்தான் நம்மட மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்புறமா என்ற பொஞ்சாதி பிள்ளை குட்டிங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்பா இங்க பாருங்க நம்ம குழந்தைய இந்த உலகத்திலேயே பெரியாளாக்கன் இந்த ஊர்லயே அவனை நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்தன் நல்லா படிக்க வைக்கணும் நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும் அப்புறம் எல்லா பெற்றவங்களும் நம்ம குழந்தைய பார்த்து வியக்கிறளவு உருவாக்கணும் என்னங்க சொல்றீங்க இங்க வாரடியுமா நல்ல பள்ளியில படிக்க வைக்கணும் பெரிய டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் சொல்றது எல்லாம் சரிதாண்டியுமா முதல்ல நம்மட பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க பள்ளிக்கு அனுப்புறோம் ஆனா நம்மட பிள்ளைகள வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே நாம தாண்டி கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியா பெத்தவங்க தாண்டி இருக்கணும் ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த காலத்துல எந்த பெத்தவங்களும் இல்லடி அப்படி என்ன உள்ள பேசுறாங்க சிவாமணி பாலாஜி ஐயா வணக்கம்
சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லப்பா. என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? என்ன வேணும்? இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேக்க பயன்படுத்துறத நிப்பாட்டுக்கு வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி பயன்படுத்திட்டான். பிளாஸ்டிக்லயே தயாரிக்கிறான் அந்த வெள்ளக்காரன். அந்த மாதிரி அரிசிய சாப்பிட்டா உடம்பு கூடாமல் போயிடும் என்று தானே? நல்ல தரமான அரிசியை தேடி டவுன்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. ஆமாம் ஐயா. அடே வைப்புள்ள, அடே எங்கடா இருக்கா? இங்க வாடா ஐயா. என்ன ஐயா இவ்வளவு அவசரமா கூப்பிடுற? எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரமா? பல நேரமா உன்ன காணவும் இல்லை. காவலு நம்மட குடிவார சின்ன தம்பிக்கும் அதெல்லாம் விட்டு போட்டு டவுன்ல இருந்து சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சு கேட்டு இவரு வந்திருக்காரு. அவரை கூட்டிட்டு போய் அந்த சம்பாதிச்சில எடுத்து கொடுப்போம். பாத்தீங்களா ஓடியா, என்னதான் காசு பணம் பெரிய வீடு இருந்தாலும் மனுஷனுக்கு பசியண்டு வந்துட்டா சாப்பாடு தான் வேணும் போடியாரு. எல்லா இடத்துலயும் வழி காட்டுறவனா விவசாயி தாண்டா இருக்கான். ஆனா விவசாயிக்கும் விவசாயத்திற்கும் வழிகாட்ட இங்க ஒருத்தனும் இல்லடா. சரி அதெல்லாம் விட்டு போட்டு நீ போய் சீக்கிரமா அந்த அரிசியை எடுத்து கொடு பாப்போம். சரி போடியா, கெதியா எடுத்து கொடுக்குறேன். ஐயா படிச்ச படிப்பால பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்க முடிஞ்சு. ஆனா உயிர் வாழவும் பசிய போகவும் உங்களை மாதிரி விவசாயிகளால மட்டும்தான். நானும் இனி ஒரு ஏக்கரம் தானே ஆயத்துக்கு எடுத்தார்.